சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருங்க. 89 பந்தில் சதம் லாஸ் இருக்காருங்க. தோனி வந்துட்டு முடிவை மாற்றிருக்காரு. சென்னை டீமுக்கு ஒரு இந்த வட்டம் மிகப்பெரிய தலைவலி என்னென்னா நம்ம டிவான் கான்வே. என்னங்க சொல்கிறது, எல்லாருமே சிஎஸ்கே கேம் அனைவருமே வந்துட்டாங்க. சென்னையில் ப்ராக்டிஸ் மேட்ச் வெறித்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்க. டெய்லி ஐபிஎல் அப்டேட் வரும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக லைக்கை போட்டு விடுங்க, ஓகேவா? இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது டிவான் கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு லெவல் என்னங்க சொல்கிறது, ஒரு தெறிக்க லெவலில் தோனி மனசில் இடம் பிடிச்சி ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டு அணிக்கு எதிராக, ஓகேவா? ராஞ்சி கிரிக்கெட்டில்ங்க மனசை 8 சிக்ஸர் விளாசி 89 பந்தில் டெஸ்ட் ஃபார்மெட்டில் சதம் விளாசி கிங் அனல் பறக்க விட்டுருக்காரு நம்ம சர்துல் தாகூர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்துல் தாகூரை வந்துட்டு இந்த வட்டம் மினி ஆக்ஷனில் மீண்டும் தாய் வீட்டுக்கே திரும்பினாருங்க. சென்னை டீம் வந்துட்டு அவரை எடுத்தாங்க. பட் அவர் டீசெண்டாக பவுலிங் போடுவார், டீசெண்டாக பேட்டிங் பண்ணுவார். பட் ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மனாக மாறிட்டாருங்க. அதாவது இப்போ அதிகமாக அவர் பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காராமா. அதனால தான் தமிழ்நாட்டு அணிக்கு எதிராக தோனி அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்களா, எவன் அண்டர் ப்ரெஷர், அதாவது மிகப்பெரிய அழுத்தங்களை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறானோ அவன் தான் என்னை பொறுத்தவரை சிறந்த பிளேயர், அவன் தான் கேப்டனுக்கும் மெச்சூர் என்று அடிக்கடி தோனி பேசுவாருங்க. சிஎஸ்கே மேட்ச் கம்ப்ளீட்டான பிறகுலாம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த நிலையில் தோனி மனசில் இடம் பிடிச்சிட்டாருங்க. தோனி ஒரு முடிவை மாற்றிருக்காங்க. சேம் டைம் ஃப்ளெமிங், சிஎஸ்கே கோச் ஃப்ளெமிங்கும் அண்ட் எம்எஸ் தோனியும் ஒரு சூப்பர் முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது வந்தாமல போனால் ஹேரிடா அந்த மாதிரி ஒரு முடிவுங்க. வெறித்தனமாக இருக்க போது தொடக்க வீரர் காம்பு இந்த வட்டம் ஐபிஎல்ல. ஏன்னா கான்வே முதல் 5 மேட்ச் வந்துட்டு மிஸ் பண்ணுவாராமா, தலைமை வந்துட்டு திரும்பிடுவார், ஆனால் ஓகேவா ஒரு 4 மேட்ச்க்குள்ளே வந்துடுவார். பட் அதுவரை யாரை தொடக்க வீரராக இறக்குறது, இப்படி மிகப்பெரிய டிவைடு போய்கிட்டு இருந்தது. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு 1-1 இறங்க போகிறாராமா. அப்போ ஓப்பனிங் யார்னா அதாங்க ஒரு கல்லில் 2 மாங்கா நம்ம எம்எஸ் தோனி அடிச்சிருக்காரு. ஏன்னா சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை 11 பேருமே பேட்ஸ்மேன் தான். இப்போ தேஷ்பாண்டே வேற டொமஸ்டிக் லெவலில் சதம் அடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட 6 சிக்ஸர் வீசியிருக்காரு. சர்துல் தாகூர் பேட்ஸ்மேன், ரவீந்தர் ஜடேஜா, ராச்சின் ரவீந்திரா எல்லாருமே பேட்ஸ்மேன், தீபக் சகார். இந்த நிலையில் தான் அதாவது யாரை வேணாலும் இறக்கி விடலாம் செம்ம ஆப்ஷனு. அந்த அஸ்வின் கூட சொன்னார் இல்லையா, என்ன கிடங்க மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே தோண்ட தோண்ட. அந்த மாதிரி சிஎஸ்கே டீமில் பேட்டிங் இருக்கிறது என்றும் அஸ்வினே வந்துட்டு டேக் பண்ணியிருந்தார்னு வைங்களேன். ஓகேங்க, இப்போ மேட்ருக்குள்ளே வந்துடலாம். தமிழ்நாடு அணியும் மும்பை மோதுறாங்க. மும்பையில் தான் நம்ம சர்துல் தாகூர் ப்ளே பண்ணார். தமிழ்நாடு அணி முதல் பேட் பண்ணாங்க, 146 ஆல் அவுட்டு. அடுத்து மும்பையை 107 ரன்னுக்கு 7 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜெயிச்சிடலாம் அந்த மமதியில் தான் நம்ம தமிழ்நாட்டு அணி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்தார் பாருங்கள் சர்துல் தாகூர், சும்மா சக்கட்டாக ப்ளே பண்ணார். 9 சிக்ஸர் 89 பந்தில் சதம் அடிச்சிருக்காருங்க. சதம் அடித்து தோனிக்கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்தாரு, என்ன வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடுங்க, வெளிப்படுத்தினாருங்க. இந்த நிலையில் தோனி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா, அதாவது ராச்சின் ரவீந்திரா அண்டு சர்துல் தாகூர் ரைட் லெஃப்ட் காம்போ அதிரடியாக போய் விளையாடுங்கன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இந்த முடிவை எடுக்க சொன்னதே ஃப்ளெமிங் தானாமா. ஏன்னா சர்துல் தாகூர் 7வது 8வது ஆர்டரில் வந்து இறங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாருமே பேட்ஸ்மேன் தான், இவரை ஒரு கலரில் 2 மாங்கா போய் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பவர் பிளேயில் ஃபீல்டர்கள் அந்த இன்னரில் தான் நினைப்பாங்க, இன்னர் சர்க்குள்ள இவருக்கு ஃபீல்டுக்கு மேலே அடிக்கும் திறன் இருக்குது, அதனால் பவர் பிளேயில் யூஸ் ஆவார் என்றும். ஏன்னா பவர் பிளேயில் 2 ஃபீல்டர் மட்டுமே வெளியே இருப்பாங்க. சர்துல் தாகூர் அடாப்ட் ஆவார் என்றும் பேசியிருக்காங்க. அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஏன் 1-1 இறக்கி விட்றாங்கன்னா, அவர் ஓப்பனிங் இறங்குற மாதிரி தாங்க. சர்துல் தாகூருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க போகிறாங்க. நீ வந்தாமல போனால் ஹேரு அடிச்சு நொறுக்கு, அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு. அப்போ 2 ஓவரில் அவுட் ஆகிட்டாருன்னா இவர் 1-1 இறங்கும் போது ஓப்பனிங் இறங்கின மாதிரி தானே. ஏன்னா முதல் 6 ஓவர் பவர் பிளே தான் ஓப்பனர் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு இந்த வட்டம் ஐபிஎல்ல எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. மிகப்பெரிய ஹாப்பின்னு சொல்லியிருக்காரு சர்துல் தாகூர் வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு. செம்ம ஹாப்பி, தோனியோட நம்பிக்கையை டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபைடு பண்ணுவேன் என்றும் சொல்லியிருக்காரு. இந்த வட்டம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு தெறிக்க லெவல் தொடக்க வீரர் காம்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.